வணக்கம் நண்பர்களே நான் புஷ்பநாதன் ஆறுமுகம் நம்ம கூத்தாடிகள் சேனல் தொடர்ந்து புத்தகங்கள் பற்றி பேசிகிட்ருக்கோம் ஏற்கனவே நம்ம வந்து யூ கேன் மின் மாதிரியான புத்தகங்கள் மணி மேக்கிங் பற்றி ரிச் டேட் போர்ட் பற்றின புத்தகம் பர்சனாலி டெவலப்மெண்ட் பற்றி ரூம் அவர்கள் புத்தகங்கள் பற்றின வீடியோஸ் போட்டிருக்கோம் அதனோட லிங்க் வந்து டெஸ்கிரப்ஷனில் இருக்குது நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் நாம் இன்றைக்கி டி செல்வராஜ் அவர்கள் எழுதிய தேநீர் அப்படின்ற நாவல் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க தேநீர் அப்படின்ற இந்த நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் வருடம் எழுதப்பட்டுச்சு பறந்துபட்ட இதோடய இம்பாக்ட் இப்போவும் வந்து பேசப்படுது அப்படின்றதுனால இந்த புத்தகம் வந்து ரெண்டாயிரத்தி தேர்ட்டில் மறுபதிப்பு செய்யறாரு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து இந்த புத்தகம் வந்து வெளியிட்டிருக்காங்க தேநீர் மாதிரியான இன்னொரு ரெஃபரன்ஸான புத்தகம் எது சொல்லணும்னா எரியும் பனிக்காடு அப்படின்ற புத்தகம் நம்ம வந்து இயக்குனர் பால அவர்கள் இயக்கிய பரதேசி அப்படின்ற புத்தகம் வந்து எரியும் பனிக்காடோடய இம்ப்ரெஷன் கிட்டத்தட்ட இந்த படத்தோட ரெஃபரன்ஸ் கூட நிறையா இருக்கும் ரெண்டு புத்தகம் என்ன பெரிய வித்தியாசங்கள் பார்த்துங்க அப்படின்னா எரியும் பணிக்காடு வந்து ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூறு அந்த மாதிரியான காலகட்டம் இந்த புத்தகம் வந்து குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தான காலகட்டம் அதாவது சுதந்திரம் அடையாதக்கான ஒரு ஐம்பது வருஷமும் இருக்குது இல்லைங்களா அந்த காலக்கட்டத்தில் நடந்து முக்கியமான விஷயம் அப்போ வந்து மக்களோட கட்டமைப்பு எப்படி இருந்துச்சு எப்படி வந்து கிராமங்கள்லேருந்து மக்கள் அங்கே வந்து புலம்பெயர்ந்து போனாங்க அங்கே ஜாதி கட்டமைப்பாக என்ன இருந்துச்சு அங்கே கம்யூனிசம் சரிங்களா மலைவாழ் மக்கள் இடத்துல இருக்க கம்யூனிசம் எப்படி ஸ்ப்ரெட் ஆனிச்சு கேரளாவில் இருக்க சூப்பர்வைசர் வந்து ஏன் குறிப்பிட்டு வந்து தமிழக மக்களை வேலை வாங்குறதுக்காக வச்சாங்க ஆங்கிலேயர்கள் வந்து எப்படி வந்து தமிழ் மக்கள் வந்து கொடுமை பண்ணாங்க அங்கே இருக்கும்போதும் சுதந்திர உணர்வு எப்படி வந்துச்சு அப்படின்ற பல்வேறு தரப்பட்ட சுச்சுவேஷன் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு மிக முக்கியமான வரலாற்று ஆவணமாக இந்த புத்தகத்தை நம்ம பார்க்கலாம் இதில் இருக்க கதைகள் அவ்வளோ கேரக்டரோட டெப்த் இருக்கும் அதில் வந்து செல்லையா ருக்மணி அப்படின்ற ஒருத்தர் அவங்களுக்குள்ள காதல் இருக்கும் இதெல்லாம் படிக்கும்போது அந்தளவுக்கு எந்தளவுக்கு வெள்ளந்தியா இந்தளவுக்கு வந்து ஒரு ஆத்மார்த்தமாக காதல் அளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாவல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த நாவலோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்சிடெண்ட் மட்டும் என்னென்னு சொல்லல நாட்டார் தெய்வங்கள் சிறு தெய்வங்கள்லாம் நம்ம சொல்கிற இல்லைங்களா ஒரு கல்லை வந்து வச்சு வழிபடுறது அவ்வளோ இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் வந்து நம்மளோட வாழ்ந்தவங்க நமக்கு எதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா அந்த குடும்பத்தில் வந்து யாராவது நோய் பட்டு இறந்துருப்பாங்க அந்த விஷயங்கள் நமக்கு வந்து தெய்வங்களாக வந்து காப்பாங்க அப்படின்னு சொல்லி சிறு தெய்வங்களாக நம்ம வழிபடுறோம் அப்படி இதில் வந்து ஆறுமுகம் கங்காணி அப்படின்ற ஒருத்தர் இருப்பார் அவரோட மனைவி வந்து கோமதி அவங்களும் வந்து கொறநாட்டு பட்டு ஊடுத்தோன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசையாக இருக்கும் அவர் வந்து தேடி பிடிச்சி பணம்லாம் சம்பாரிச்சு கொஞ்சம் சேர்த்து வச்சு ஒரு பட்டு வந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க அப்படி மந்தி விழுந்தான் சோலை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அங்கே வந்து தண்ணி எடுக்க போயிருப்பாங்க அங்கே போகும்போது ஒரு ஆங்கிலேயனால வந்து கற்பழிக்கப்பட்டு கொலை பண்ணி போயிருப்பாங்க பண்ணதுக்கப்புறம் அப்போ மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ண இந்த மாதிரி மைண்ட் செட் வரும்போது என்ன பண்ணுவாங்க ஆங்கில வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு கோயில் மாதிரி நீங்கள் வடிச்சுக்குங்க யாரும் வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அந்த ஆறு முக்காணிக்கு நீங்கள் இதை வந்து போராட்டம் பண்ணா உன்னை வந்து வேலையை விட்டு தூக்கிடுவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி பரவாயில்ல இது போனாலும் பரவாயில்ல நான் இதை விட்டு புல நான் எங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அப்படியே வீட்டுகிட்டே கொஞ்சம் குடிச்சு சுற்றிட்டு இருக்கார் அப்புறம் மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு அவர் ஒரு மாதிரி மறந்துட்டு போயிடுறாரு ஆனால் அந்த மந்தி விழுந்தான் சோழையில் ஒரு கோயில் மாதிரி ஒரு கல் மாதிரி கட்டி அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிடறாங்க ஒவ்வொரு வருஷமும் அங்கே வந்து படையில் எடுக்கிற இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க அப்போது அந்த வழியை யாரெல்லாம் கன்னிப்பண்ணி போகிறாங்களோ அவங்களாம் வந்து பேய் மாதிரி பிடிச்சிட்டு அவங்கள வந்து உழுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்டோரி வந்து சொல்கிறாங்க இது எல்லா இடத்துலையும் நம்ம கேட்டிருப்போம் அப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து கேட்பார் அப்போது அவர் கொலைப்பண்ண அந்த இங்கிலீஷ்காரன் ஏன் வந்து கொலை பண்ண மாட்டேங்கிறாள் அவள் வந்து அவளே வந்து பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாங்க வந்து கடல் கடந்து வந்தவன் வந்து எந்த பழி பழிவாங்கது அப்படின்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கையை மக்களுக்குள்ளே கொடுத்து தொடர்ந்து இந்த மாதிரி பாலியல் ரீதியான ஒரு ஒரு சுரண்டல் நடந்துகிட்டே இருந்திருக்கு இது இன்றைய காலகட்டத்தில் இல்லை அந்த காலக்கட்டத்திலும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு அது ஒரு ஆவணப்படுத்தின ஒரு இன்சிடெண்ட்டாக செல்வராஜ் அவர்கள் இந்த கதைகள் மூலமாக நமக்கு சொல்கிறாரு இந்த நாவல் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா ஆர்முகம் கங்காணி ஸோ கங்காணி அப்படின்றது இப்போ இருக்க சூப்பரைஸு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ ஆறுமுகம் கங்காணி அவரோட பையன் வந்து செல்லையா செல்லையை வந்து நல்ல ஒரு ஸ்கூலில் படிக்க வச்சு அவர் வந்து ஒரு இங்கிலீஷ்காரங்க இருக்கிற இடத்துல வேலைக்கு வைக்கணும் அப்படின்றது ஆறுமுக கங்கனி அவரோட கொள்கை அவரோட ஒரு குறிக்கோளாக வாழ்ந்துட்டுருக்கார் அவர் பையனை ஸ்கூலில் அனுப்பிச்சு படிக்க வச்சுட்டுருக்காரு அங்கே வந்து நிறைய வந்து தோட்டத்து மலைய மக்கள் வேலை செய்வாங்கல்லையே அங்கே வந்து யாருமே படிக்க போகிறதில்ல அங்கே இருக்க குழந்தைகளும் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க ஏன்னா ஸ்கூலுக்கு அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கம்மி தான் ஏன்னா பிரிட்டிஷ்காரர்களும் பணருக்குங்கள்தான் படிக்கிறக்கான வாய்ப்பு இருந்திருக்கு ராபர்ட்ஸன் அப்படின்ற ஒரு ஆங்கிலேயர் இருக்கார் அவர் என்ன பண்ணா அங்கே இருக்க வேலைமையா அப்படின்ற வந்து சேர்த்துக்கிறாரு அவருக்கு வந்து ஒரு பெண் குழந்தை போகிறதுக்கு அவர் வந்து ருக் பண்ணின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த பொண்ணு வந்து ருத் துவாராங்க ஒரு டைத்தில் என்னாச்சு ஆச்சு வந்து தோட்டத்துக்குலாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் ராபர்ட்ஸ் அந்த பொண்ணை வந்து மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு அவ்வளோ கோவப்படுறேன் ஏன்னா அந்த குழந்தை பிறந்து பிறந்திருக்காங்க அப்போ சொல்லும்போது டே ராபர்ட்ஸ் வந்து அந்த வேலைமை சொல்கிறாங்க அந்த குழந்தை உனக்கு தான் பிறந்துச்சு நீ அப்புறம் உன்னோட மகளோடய வந்து நீ செக்ஸ் வச்சு பண்ணுவா அப்படின்னும் போது இல்லை சி ஜஸ்ட் அ கேர்ள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அவளுக்கு வந்து அவ்வளோ கோவம் வந்துடுது அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சரி பணம் பணம் கிடைக்கிது இருந்தால் எல்லோரும் நம்மளை வந்து மதிக்கிறாங்க அப்படின்ற இதுக்காக வந்து தவறான ஒரு உறவுல இருந்தாலும் அவங்க வந்து அங்கே இடத்துல இருந்தாலும் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணை வந்து காப்பாற்றணும் பண்ணுறதுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க போயிட்டு மறுபடியும் வந்து தொழிலாளர்களில் இருக்கிற அந்த குடிசைக்குள்ளேயே மறுபடியும் வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க அங்கே அவங்க வேலைக்கு போகிற இடத்துல வந்து அவங்க பொண்ணு ருக்மணி சரிங்களா அவங்கள வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தவறான உறவில் பிறந்தவங்கன்னு சொல்லி நிறைய பேர் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போது செல்லையாவுக்கும் ருக்மணிக்கு வந்து ஒரு சில தருணங்கள் வந்து சந்திக்கிற ஒரு தருணம் கிடைக்குது அதில் இருந்தாங்க வந்து காதல் ஸ்டார்ட் ஆகுது ஆறுமுகம் கங்காணி அப்படின்னு சொன்ன சூப்பர்வைசர் அவரோட பையன் செல்லையா இப்போ வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு ஒரு ஃபேக்ட்ரிக்கு வந்து அவரோட இன்ஃப்ளூன்ஸில் வேலைக்கு சேர்த்துறாரு அங்க வந்து பிரிட்டிஷர்ஸ் தான் நடத்திட்டு இருக்காங்க அங்கே வேலையில் இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு என்னென்னா ஒரு பெரிய மிஷினில் வந்து கைவிட்டு தேயிலை வந்து தள்ளும்போது ஒரு பொண்ணோட பொண்ணுமாள் பண்ற ஒரு லேடியோட கை வந்து அடிபட்டுருது அவன் வந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறதுக்கு வண்டி கேட்குறாங்க அப்போ வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை இதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு ப்ரொவிஷன் கிடையாதுன்னு சொல்லி பிரிட்டிஷர்ஸ் யாருமே வந்து வண்டி கொடுக்கல அப்புறம் அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க போர் வழி அம்மா வந்து இறந்துடுறாங்க ஸோ இறந்துட்டு திரும்ப வந்து டெட் பாடி கொண்டு வந்துருக்காங்க சரி ஒரு ரெண்டு மணி நேரம் பெர்மிஷன் கொடுங்க போணத்தை போட்டு புதுச்சிட்டு வரணுன்னு சொல்லி அங்கே இருக்க தொழிலாளர்கள்லாம் கேட்கும்போது பிரிட்டிஷர் சொல்கிறாங்க போனத்தை பொதுக்கெலாம் இது கிடையாது அதுவாக முக்கியம் இங்கே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணால் நம்ம வந்து வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டியிருக்கு அப்படின்னோடனே அவ்வளோ தொழிற்சாலைகளில் இருக்கும்போது இப்படி வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு சொல்லி செல்லையா அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு ஏன்னா அவங்க அப்பா வந்து பிரிட்டிஷர்ஸ் வேலை பார்த்து சம்பாரித்து அவங்க குடும்பம் ஓடுது அப்படின்னாலும் முத முத ஒரு தொழிலாளர்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்து செல்லையா அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு நம்ம யாருக்கு அடிமையாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுறாரு செல்லையாகவும் தொழிலாளர்களோடு சேர்ந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு எதிர்த்து வந்து பேச ஆரம்பிச்சிட்றாரு ஸோ மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணி வேலையை யாருமே செய்ய மாட்டேன்னு சொல்லி எல்லாமே வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி வெளில போயிடுறாங்க போயிட்டு பொண்ணுமலை அவங்களோட வந்து டெட்படி வந்து புதச்சிட்டு எல்லாரும் இறுதிச்சடங்கு பட்டு யாருமே வேலைக்கு வரல நேராக அவங்களோட குடிசிக்கு போயிடுறாங்க எல்லாருமே போனதுக்கப்புறம் ராபர்ட்ஸ்னு இவங்கள வந்து குதிரையில் அப்போ தான் வர்றாங்க வந்துட்டு வந்தோடனே அசிங்கமாக திட்டுறாங்க சொல்லிட்டு எல்லா கிட்ட வார்த்தையும் சொல்லி திட்டிட்டு எல்லாம் வேலைக்கு போக மாட்டிங்களாடா நீங்களும் வந்து பெக்கேர்ஸ் உங்களுக்கு நான் வேலை கொடுத்த பெருசு அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வந்து செங்கல்பட்டு மாறி அப்படின்ற ஒருத்தர் எல்லாம் வந்து செங்கல்பட்டு இப்போ இருக்க சென்னை பக்கத்தில் செங்கல்பட்டில் இருந்தாலும் அங்கே வேலைக்கு போயிருக்காங்க அப்புறம் வந்து விருதுநகர் மாட்டம் இந்த மாதிரி ஆட்டில் அங்கங்கே இருக்கிற எல்லோரும் வந்துட்டு அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களாம் சேர்ந்துட்டு அந்த குதிரையோட லாடத்தை பிடிச்சி இழுத்துறாங்க ராபர்ட்ஸ் வந்து கீழே விழுந்துடுறாங்க அந்த டயத்தில் அப்போது வந்து இப்போது ஆங்கிலேயர் எதிர்த்த ஒன்று ராபர்ட்ஸுன்னு கீழே தள்ளி விட்டான்ற ஒரு இது இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற தொழிலாளர் எல்லோரும் அப்போ தான் ஒன்றி நேர்றாங்க இதை பார்த்துட்டு அது அடுத்தடுத்து பிரச்சனை வருது இப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொன்னால் செல்லை அப்படின்னு சொல்லி வருது ஸோ செல்லையா ஆக்சுவலாக ஃபுல்லாக இன்வால்வ் ஆகல ஆனால் அவன் தான் இது நடத்தினேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்தோடனே அவனை வந்து போலீஸ் மூலமாக பிடிச்சிட்டு போய் அவன் வந்து கொலை பண்ணணும் அப்படின்ற போது ஸ்கூலில் அவர் படித்த ஆனந்தன் நாயர் அப்படின்ற ஒருத்தர் அவர் ஆக்சுவலாக கேரளாலேருந்து இங்கே வந்து படிச்சிருப்பார் சுதந்திர போராட்டத்தில் இடத்துல முக்கியமான ஒரு ஆளாக இருந்திருப்பார் ஸோ அவர் வந்து என்ன பண்ணாருன்னா செல்லையை காப்பாற்றி வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகும்போது அடுத்த நாள் போலீஸ் வரும் போலீஸ் வந்து எல்லா இடத்தையும் தேடி அங்கே இருக்க மக்கள்லாம் அடித்து அவளை விரட்டும் போது ஆர்முகம் கணாணி சொல்லுவார் ஐயா என் கண்காணி தனத்தை விட்டுறாதிங்க அதாவது சூப்பர்வைசர்லேருந்து என்னை தூக்கிறாதீங்க என் குடும்பமே இதை நம்பி தான் இருக்குது என் பையன் செத்துட்டான்னு நினச்சிங்கன்னு சொல்லி அவர் வந்து அவர் பையனை வந்து கை விடுறாரு அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து போராட்டம் நடக்குது மக்கள்கிட்ட இது எல்லாத்தையும் பின்னாடி ஒருங்கிணைக்க யாருன்னா ருக்மணி அவர்கள் தான் ருக்மணி ஒரு ஆங்கிலேயனுக்கு பிறந்தாலும் இங்கே இருக்கிற மக்களை ஒவ்வொருதான் ரியலைஸ் பண்ணி இங்கே இருக்கிற மக்கள ஒன்றிணைத்து போராட்டங்கள்லேருந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எப்படி மக்களை ஒருங்கிணைக்கிறாங்க அப்படின்றது செம்ம பெரிய ஒரு பிளேவாக அந்த இடத்துல இருக்கும் இப்போ ஃபேக்ட்ரியில் வந்து ஆட்டெல்லாம் வந்து போராட்டம் பண்ணாங்க இல்லைங்களா அதனால் என்ன பண்ணோன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குற கஞ்சி வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க இதனால் வந்து குழந்தைங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் அவங்க வந்து கண்டிப்பாக வேலைக்கு போகணும்னு சொல்லும்போது மக்கள் வந்து அப்போது போராட்டம் செய்வாங்க இப்போ என்னன்னா கேரளாவிலேருந்து மக்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்யூனிசம் பற்றின கான்செப்ட் வந்து மலைகளுக்கு வரும் இது வரும்போது அப்போ நம்ம உரிமைகள் வந்து நம்ம வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத முதல் தான் வந்து ஒரு கொடி ஏற்றுவாங்க அந்த கொடி ஏற்றும்போது என்னென்னா எல்லோரும் இன்ட்லாப் சிந்தாப்பா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாங்க அது வந்து அந்த மலைகள் எதிரொலிச்சுது அப்படின்னு அப்படின்னா வெற்றிக்கு நம்ம வந்து சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ தான் அங்கே பாதாளேன்னு சொல்லி ஒரு தாழ்த்தப்பட்ட இருப்பார் அவர்லாம் வந்து ஆறு முகாங்கன்னு எதிர்த்து பேசுவார் ஏன்னா இப்படிலாம் பண்ணாதீங்க எங்களுக்கு வந்து கேட்கற கூலியை கரெக்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்கும்போதெல்லாம் அப்போ தான் எப்போவுமே ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும்போது தனக்கான உரிமை இதுதான் சொல்லும்போது அவன் கேள்வி கேட்க ஆரம்பிப்பா அப்போ அவனுக்கான லைஃப் அவனே டிசைட் ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே இந்த நாவல் மூலமாக நடந்த விஷயங்களை அப்படியே நம்ம கொண்டு வந்து கொடுக்குறாரு டி செல்வராஜ் அவர்கள் இந்த நாவல் எப்படி முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா கங்காணி முறைகள் வந்து இந்தியாவில் ஒழிப்பாங்க வே வேறு வேறு கிராமங்களில் ஆட்கள் கொண்டு வந்து வேலை பார்க்குறது அவங்களது அடிமைகளாக வேலை பார்ப்பாங்க இல்லைங்களா அந்த முறைகள் வந்து கம்ப்ளீட்டாக ஒழிப்பாங்க இப்போ டேரெக்டாக கவர்மெண்டோட கண்ட்ரோலுக்கு போகும் ஸோ எம்ப்ளாயினா தொழிலாளர் துறை அப்படின்ற ஒரு இது மூலமாக கொண்டு வர செய்வாங்க அப்போ ஆர்வம் கங்காணிக்கு வந்து அந்த வேலை போயிடும் நிறைய பிடிக்க ஏன்னா முன்னாடி வந்து சூப்பர்வைசரா இருப்பார் அவர் தோட்டத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு எல்லாத்தையும் இல்லை விரட்டுவாங்க இப்போ என்ன மறுபடியும் அவரோட சொந்த ஊருக்கே வந்து வருவார் இப்போ வந்து திருநெல்வேலி அந்த மாதிரி மாவட்டத்திலே வந்து ஒரு கிராமத்திலே வருவாரு கொண்டு வந்து பணம் எல்லாம் தீர்ந்துடும் குடிச்சு குடிச்சு எல்லாத்தையும் அழிச்சிருப்போம் கொஞ்ச நாள் இறந்துருவார் அவங்க அம்மாவுக்கு பயங்கர உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அப்போ என்ன பண்ணார் செல்லையாகவும் மலையை விட்டு கீழே வந்துருவார் இப்போ ருக்குமணி மட்டும் மேலே மலையிலே இருப்பாங்க ஆனாலும் அவங்க கல்யாணம் இவருக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ திருநெல்வேலி மாவட்டம் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து சின்னதாக ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுக்கப்புறம் சரி திரும்ப அவ்வளோ போய் நான் கூட்டு வந்தலாம் பண்ணிக்கலாம்னு சொல்லி மறுபடியும் மலைக்கு போவார் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து போராட்டம் நடந்துருக்கு அங்கே வந்து ருக்கு பண்ணி இருப்பாங்க போயிட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் நீ வந்துரு இந்த போராட்டம் இதெல்லாம் நமக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இதுதான் எனக்கான லைஃப் ஏன்னா இப்போ தான் மக்கள் தனக்கு என்ன வேணுன்றதை ரியலைஸ் பண்ணியிருக்காங்க எங்கள் அம்மா மாதிரி வந்து இங்கே நோயை பற்றி இறக்கும்போது கேட்குறக்கு இல்லாமல் நிறைய பேர் கிடக்குறாங்க இவங்களுக்காக தான் நான் வாழ போகிறேன் நீ என்னோட வாழணும் நீ என்னோட இங்கேயே இரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் செல்லையை அதை ஏற்றுக்க ஏன்னா அவங்க அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் கிராமத்தில் இருப்பாங்க திரும்ப இவங்க அவங்களுக்கு இங்கே மலைக்கு வர்றதுக்கும் உடன்பாடு இல்லாமல் இருக்கும் ஸோ அப்போது செல்லையா வந்து இது கணத்து இதயத்தோடு வந்து ருக்மணியை மலையிலேயே விட்டுட்டு கடந்து போனோம் அப்படின்ற மாதிரி இந்த நாவல் முடியும் இந்த நாவல் நீங்கள் ஏன் படிக்கணும் அப்படி சொல்லுங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம லைஃப் ஸ்டைலாக வந்து ரொம்ப ஒரு சொஃபிஸ்டிகேஷனாக இருக்கும் இல்லைங்களா இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து ஒரு பெரிய சொல்லப்படாத பெரிய ஒரு ஒரு வழி இருக்குது அதை இந்த புத்தகத்து மூலம் நம்ம கடத்துகிறாரு டி செல்வராஜ் அவர்கள் இந்த புத்தகங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கூத்தாடி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் பூர்வ வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து எடுத்து வரும் தேங்க்யூ